இன்னும் சரிதாவை காணுமே. டேய், என்னடா பண்ற? இல்லப்பா சும்மா தான். என்ன? மறுபடியும் அந்த வீட்ல திருட போலாம் பாத்தியா? ஐயோ அப்பா, நான் திருடலாம் போலப்பா. அப்புறம் வேற எதுக்குடா இங்க போனே? ஒரு வேலை இருந்துச்சுப்பா. என்ன வேலை? அது ஒரு சின்ன வேலைப்பா. அதான் என்ன வேலைன்னு கேக்குறேன். பா, அது திகப்பா இப்ப. நீங்க வாங்க வீட்டுக்கு போலாம். ஏய், தோளை உரிச்சு உப்ப தடையிருவேன். அந்த வீட்ல என்னடா வேலைன்னு கேக்குறேன். வீட்டுக்கு போலாம், காட்டுக்கு போலாங்கறேன். சொல்றா, பூட்ட வீட்டுக்குள்ள உனக்கடா வேலை? அந்த வீட்ல எனக்கு என்னப்பா வேலை? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஒண்ணும் இல்லையா? அப்புறம் எதுக்குடா இங்க போறே? அது அந்த வீட்ல ஒரு ஃப்ரெண்ட் பக்கத்துல. அந்த வீட்ல யாரா உனக்கு ஃப்ரெண்ட்? யாரா ஃப்ரெண்ட்? அந்த வீட்ல இருக்கவங்க எல்லாரும் பொம்பளைங்க. அதுவும் சிலம்ப சம்பளம் சிறுப்பு கட்டி அடிக்கிற பொம்பளைங்க. நீ ஏற்கனவே அவங்ககிட்ட அடி வாங்கினவன். அப்படி இருக்கும்போது அந்த வீட்ல யாரா உனக்கு ஃப்ரெண்ட்? அதுவும் அந்த நேரத்துல, அதுவும் பூட்டுன வீட்டுல. சொல்றா, களவாணித்தனம் பண்ண போறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, என்ன நம்புங்கப்பா. நீ சரி வர மாட்ட. அந்த வீட்டு விவகாரத்துல ஏற்கனவே ஒரு தடவை தலையிட்டு அசிங்கப்பட்டு அதுக்கப்புறமும் உனக்கு புத்தி வரலனா இனிமே வரவே வராது. நீங்க இருந்தா தானே இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணுவ. நீ இருக்க வேணா, கிளம்பு, உங்க பெரியப்பா வீட்டுக்கு போ. அப்பா, என்னப்பா? என்னடா நொண்ணப்பா, ஒத்த பிள்ளையாச்சே, ரொம்ப கண்டிச்சா மனசு கசந்து போயிருவானேன்னு உனக்கு இடம் கொடுத்து வளர்த்தம் பாரு. என்ன சொல்லணும்டா? எங்க அண்ணன் அப்படிலாம் இல்ல, தப்பு செஞ்சேன்னு வச்சுக்க, பெல்ட கழட்டிட்டு பிளாஸ் 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 வாரு. உன்ன மாதிரி பொறுக்கித்தனம் பண்றவனுக்கெல்லாம் அவர் தான் லாயக்கு. கிளம்பு. அப்பப்பா வேணாப்பா, இனிமே நான் ஒழுங்கா இருப்பேன்ப்பா. டேய், பெரியப்பா வீட்டுக்கு போ, அவர் தான் உன்ன ஒழுங்குபடுத்துவாரு. இந்தா போய் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு கிளம்பு. பா, போடா. ஏய், உனக்காக இவன் நடந்தா நான் வெயிட் பண்றது. சரி, என்ன விஷயம் சொல்லு. ஒரு சின்ன பிரச்சனை, எனக்காக நீ உதவி செய்யணும். என்ன உதவி? நம்ம ரோஹித்ல அவ கயல் வீட்டுக்குள்ள மாட்டிட்டான். எப்படிடா? நேத்து இதே வேலைய போச்சுட்டா அவனுக்கு. சும்மா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது பொருளை வைக்கிறேன்னு உள்ள போக வேண்டியது, போட்ன வீட்டுக்குள்ள மாட்ட வேண்டியது. ச்சே, முட்டாளடா அவன். ஒரு தடவை மாட்டனதுக்கு அப்புறமாச்சு புத்தி வர வேண்டாம். சரி, அவன்தான் முட்டாள்னா நீ அவனை விட முட்டாள். சாவிய தொலைச்சிட்டு நிக்கிற, சாவி இல்லாம எப்படி அவனை திறந்து விடுறது? அதுக்கு தான் சரிதா உன்கிட்ட வந்து ஹெல்ப் கேக்குறேன். நீ நினைச்சா அவனை திறந்து விட முடியும் சரிதா? என்ன போட்ட உடைக்க சொல்றியா? அந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. இல்ல சரிதா, நீ போடலாம் ஒண்ணு உடைக்க வேணாம். பின்ன வேற எப்படி திறந்து விடுறது? நம்ம கிட்ட தான் சாவி இல்லையே. கையில் கிட்ட சாவி இருக்குமே. அதுக்கு நீ போய் கையில பார்த்து சாவி வேணும்னு கேட்டு வாங்கு. நான் உன்னை முட்டான்னு சொன்னது சரியா தாண்டா இருக்கு. ஏண்டா, அவ எப்படி சாவி கொடுப்பான்? என்ன காரணம் சொல்லி நான் அவகிட்ட சாவி கேக்குறது? அவ எனக்கு ஃப்ரெண்டா இருந்தாலே கொடுக்க மாட்டான். இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் வேற கட் ஆயிடுச்சு. அவளோட மொத்த குடும்பமும் என் மேல பயங்கர கடுப்புல இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப சாவி கொடுன்னு நான் போய் நின்னு வை. அவ்வளவுதான், அந்த கிளவி என்ன பிச்சை எடுத்துடும். என்ன சரிதா, அப்படின்னா ரோஹித்தை இப்படிதான் வெளியே எடுக்கிறது? போய் போட்டோ உடைச்சு வெளியில எடு, வேற என்ன செய்ய முடியும்? ஏண்டா, உன ஊருக்கு தான் போச்சனே, இந்த பொட்டை என்ன பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. சரி, வாய் மூடு. இங்க பாரு, நீ ஒரு நிமிஷம் கூட அந்த ஊர்ல இருக்க கூடாது. நானே உங்க பெரியப்பா வீட்டுல விட்டு விட்டுறேன். கிளம்பு, கிளம்புடா. சரிதா, நீ தான் சரிதா, பேர் ரோஹித்தை காப்பாத்தணும். டேய் வாடா. ஆ, தோ வரப்பா. ப்ளீஸ் சரிதா, இப்படியே காப்பாத்திடுவானே. வாடா. சார், ஒரு பொண்ணு கடத்திட்டாங்க சார். சார், வயசு பொண்ணு காணோம் சொல்றேன், டென்ஷனே ஆகாம உட்காந்துருக்கீங்க. இப்ப என்ன பண்ணுன்ற? கடத்திட்டாங்க நீ சொன்ன உடனே பரபரப்பா எஞ்சி ஒண்ணுன்றியா? என்ன சார் இப்படி பேசுறீங்க? ஹலோ, கடத்தல் கம்ப்ளைண்ட்லாம் இந்த ஸ்டேஷனுக்கு ரொம்ப சாதாரணம். நேற்று ஒரு நாள் மட்டும் மூணு கடத்தல் கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே பெண்டிங்கில் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, அதை உட்காந்துருக்கானுங்க பாரு. அவனுங்களை கூட கடத்தல் கம்ப்ளைண்ட்டுக்காக தான் உட்கார வச்சிருக்கோம். சம்பந்தப்பட்டவங்க பதட்டப்படுற மாதிரி போலீஸும் பதட்ட பண்ணணும்னு நினைச்சா வேலைக்காகுது, புரியுதா? சரி சொல்லு, யாரை கடத்தினாங்க, எங்க கடத்தினாங்க, உனக்கு எப்படி தெரியும்? சார், அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சார். என்ன அடிச்சு போட்டு நான் மயக்கமா இருக்கிற நேரத்தில் அந்த பொண்ணை கடத்திட்டு போயிருக்கேன் சார். தெரிஞ்ச பொண்ணுன்னா? எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களோட சொந்தக்கார பொண்ணு சார். யோ, அந்த பொண்ணுக்கு பேர் எதுவும் கிடையாதா? பேரை சொல்லியானா? தெரிஞ்ச பொண்ணு, தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க, பேரை சொல்லியா? சார், எனக்கு வேண்டியவங்க பேரு அலமையிலும் சார்.
அவங்க சொந்தக்கார பொண்ணு பேர் ஸ்ரேயா சார். ஐயோ, ஏன்யா குழப்புற? கடத்தப்பட்டது யாரியா? சார், ஸ்ரேயா சார், அகஸ்டின் சாரோட பொண்ணு, அருணாச்சலம் சாரோட பேத்தி. சார், ப்ளீஸ் சார். ஐயோ சார், ஏதோ ஒன்று பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சார், இவனா சார் அந்த கடத்தல்காரன். கடத்தலுக்கு காரணமே இவனா சார். இவ கடத்துனதுக்கு நான் தான் சார் சாட்சி. பைக்ல வச்சு கடத்துன இவன் தான் சார். ஐயோ இல்ல சார், அகஸ்டின் சார் கடத்தலுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். நான் வெறும் ஹெல்ப் தான் சார் பண்ணேன். எது அகஸ்டினோட கடத்தலா? அப்ப அகஸ்டினோட கடத்தல உனக்கு சம்பந்தம் இருக்கா? ஐயோ இல்ல சார், அகஸ்டின் சார் கடத்தலுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். நான் வெறும் ஹெல்ப் தான் சார் பண்ணேன். எது அகஸ்டினோட கடத்தலா? அப்ப அகஸ்டினோட கடத்தல உனக்கு சம்பந்தம் இருக்கா? சார், இவ சொல்றத நம்பாதீங்க சார். இவ சொல்றத நம்பாதீங்க. இவ நடிக்கிறான். ஸ்ரேயாவ கடத்தனது இவனா சார். பைக்ல வச்சு கடத்தனா சார். அத என் கண்ணால நான் பார்த்தேன். இப்போ மாட்டிக்கிட்டதும் அகஸ்டின் அது இதுன்னு சொல்லி லைட்ட திருப்பி போட்டு தப்பிக்க பார்க்கலாம் சார். இவனை விடாதீங்க சார். ஸ்ரேயாவோட கடத்தலுக்கு இவனா சார் காரணம். யோ, நீ கம்முனியா? யோ, ஏதோ அகஸ்டின் கடத்தனா சொன்னே என்ன அது? ஐயோ சார், அகஸ்டின் கடத்தல பத்தி நான் எப்ப சார் பேசினேன்? மாவனை விட்டு திருப்பிடுவேன். யோ, அகஸ்டின் நான் கடத்தல ஹெல்ப் மட்டும் தான் பண்ணனே இப்பதானே சொன்னேன். அதுக்குள்ள மாத்தி பேசுற? ஐயய்யா, நீங்க அப்படி புரிஞ்சிக்கிட்டீங்களா? அப்படி இல்ல சார். அது நான் சொல்ல வந்தது என்னன்னா, அகஸ்டின் சார் வீட்ல ஒரு ஆளை, அதாவது ஸ்ரேயாவை கடத்திட்டு, அதனால எனக்கு வேண்டப்பட்டவங்க, அதாவது ஸ்ரேயாவோட சொந்தக்காரங்க, அதாவது அருணாச்சலத்தோட பொண்ணு அரமேலு, அவங்க தவிக்கிறாங்க. தவிக்கிற அரமேலுவ நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். அத போய் நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு அகஸ்டின நான் தான் கடத்தனா அது எதுன்னு சொல்லிட்டீங்களே சார். என்ன சார் நீங்க? சார் போங்க சார். நீங்க சார் அகஸ்டின் மேட்டர் விடுங்க சார். ஸ்ரேயா மேட்டருக்கு வாங்க. ஸ்ரேயாவை கடத்துறது இவனா சார்? எனக்கு நல்லா தெரியும் சார். அந்த பொண்ணை இவன் பைக்ல வச்சு கடத்திட்டு போனதை நான் பார்த்தேன் சார். இதுக்கு என்ன சொல்றேன் சார்? இவன் கொடான் சார். நானே ஒரு பொண்ணை கடத்தி வச்சுட்டு அதை பத்தி நானே புகார் கொடுக்குறேன். ஏன் தாராளமா வரலாமே. உன் மேல எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நீயே புகார் கொடுக்க வந்திருக்கலாம் இல்லையா? இப்ப இதோ நிக்கிறான் ராஜசேகரன். இவன் இவனோட தம்பி குணசேகரனை கடத்திட்டான். யாரும் சந்தேகப்படக்கூடாதுன்றதுக்காக தன்னை யாரோ கடத்தின மாதிரி இவனே ஒரு டிராமாவை செட் பண்ணி அதை இந்த ஸ்டேஷன்ல அரங்கேத்திட்டான். சார், திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்களே சார். என் தம்பியை கடத்தினது நான் இல்ல சார். உன் தம்பி கிடைக்கிற வரைக்கும் நீ சொல்றத நான் நம்பவே மாட்டேன். சரிங்க சார், என் கதையை விடுங்க சார். இவன் ஸ்ரேயாவை கடத்தினது என்னன்னு விசாரிங்க சார். சார் சார், ஸ்ரேயாவை நான் கடத்தல சார். அருணாச்சலம் சாரை கடத்தின டீம்ல இருந்து ஒருத்தன் போட்டோ நான் கூட காமிச்சவன் சார். அவன் தான் சார் தலையில அடிச்சுட்டு ஸ்ரேயாவை வந்து கடத்திட்டு போயிட்டான் சார். அதான் சார் உண்மை. சார் போய் சார், இவன் மாட்டிக்கோமான புழுகிறான். இவனை நம்பாதீங்க சார். சார், இந்த பையன் லூசு சார். சம்பந்தம் எல்லாம் பேசுறான் சார். உங்களை மாதிரி நாலு ஆளுங்க இன்னும் புகார் கொடுக்க வந்தா நான் லூஸ் ஆயிடுவேன். ஏ ராஜசேகர், போய் உட்கார். யோ போயா? யோ, நீயும் போய் உட்காரியா? நான் அதுக்கு சார் உட்காரணும். இத பாரு, அவன் தம்பி குணசேகரன் வர்ற வரைக்கும் அவன் போக முடியாது. அகஸ்டினும் ஸ்ரேயாவும் வர்ற வரைக்கும் நீயும் போக முடியாது. போய் உட்கார். சார், இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு சார். புகார் கொடுக்க வந்தவனா உட்கார சொல்றீங்க? யோ, உண்மை தெரியற வரைக்கும் உன்னை விட முடியாது. வெளியில உட்கார்றதுக்கு வெக்கமா இருந்தா சொல்லு, லாக்அப்ல வச்சு பூட்ட சொல்றேன். போறியா என்ன? இல்ல சார், நான் வெளியிலேயே உட்காந்துக்கிறேன். போ. எங்க அப்பா எங்க இருக்காருன்ற உண்மையை இப்ப சொல்ல போறியா இல்லடா? டேய், உங்க அப்பா எங்கன்னு கேக்குறத இப்ப நீ நிப்பாட்ட போறியா இல்லடா? என்னடா திமுறா? மயில மயிலனா இறங்க கூடாது. புடுங்கினாதான் சரியா வரும். டேய் முட்டாள் வாத்தியாரு, ஏய் நீ புடிச்சு வச்சிருந்தது மயிலடா, குயிலடா. குயில புடிச்சு வச்சு மயிலே மயிலே இறங்க போடுன்னா எப்படா போடும்? ஏண்டா நானும் ஒண்ணு மாதிரிதான்டா. மாமா எங்க இருக்காரு எனக்கு தெரியாதுடா. என்ன புடிச்சு வச்சுக்கிட்டு எங்க அப்பா எங்க எங்க அப்பா எங்கன்னு என்ன கேட்டா தெரியாத தகவல் நான் எப்படி அவங்க சொல்லுவேன்? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? நீ சரிப்பட்டு வர மாட்ட. யாரு வெளியில? யாரு? என்ன நம்ம இங்க வந்திருக்க? விடுமா? நீ இதுக்கு வந்த? இவனை இங்க வச்சிருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி வேலை எல்லாம் நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அந்த சத்திய கட்டல தான் இங்க வந்தேன். என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? அளவு இவன்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கமா? சுத்தம் இல்லாத உண்மையை வரவழைக்கிறதுக்கு உங்க அண்ணன் எவ்வளவு போராடலாம் பாத்தியா? டேய், நீ கால மட்டை கட்டி வச்சு பால் கறக்க பாக்கடா மனையா. டேய் ஐயோ அண்ணா, சும்மா இருன்னு என்னமா இந்த நிலமையில ஏதாச்சும் உண்மையை சொல்லலாம் பாத்தியா? நக்கல் பண்றான் அவன்.
இவன் மூளைய நோட்டி இவன் கையில கொடுத்தா தான் அவன் சரியா வருவான். அண்ணே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. இவர் அடிச்சு டார்ச்சர் பண்ணதால எல்லாம் சரியா போச்சா? ஒழுங்கா கேட்டவனே இவன் உண்மை சொல்லிந்தாரா? இவனை நியாயமா டார்ச்சர் பண்ணப் போறேன். அண்ணே இவர் ஒரு வெத்து வெட்டுன. அப்பாவை கடத்துற அளவுக்குல இவருக்கு கெபாசிட்டி கிடையாது. இப்படி அவர அவுத்து விடு. இல்ல அலமு உனக்கு தெரியல. இவன் அப்பாவை கடத்துறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அப்பா இருந்தா கம்பெனி அதிகாரத்தை கைப்பற்றிறதுல பிரச்சனை. இவன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுல பிரச்சனை. அதனால தான் இவன் திட்டு போட்டு அப்பாவை கடத்தி வச்சிருக்கான். செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு லூஸ் மாதிரி வேஷம் போட்டு நம்மள தான் ஏமாத்த பாக்குறான். டேய் நான் லூசா இல்ல நீ லூசாடா? அப்படியே அரஞ்சு பல்ல பேத்து போடுவேன். ஐயோ என்னனே இருனே சும்மா கை வாங்கிட்டு இருக்காத. இங்க பாரு அப்பா எங்க இருக்கறன்ற விஷயத்தை நம்ம போலீஸ் மூலமா கண்டுபிடிச்சுக்கலாம். உனக்கு இவர் மேல சந்தேகம் இருக்கடா அது போலீஸ் கிட்ட சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லலாம். இப்போ நாமலாம் அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ண கூடாது. போலீஸ் தான் இவன் ஏமாத்திட்டானே அதனால தான் நான் இவனை தூக்கிட்டு வந்தேன். அண்ணே நீ பண்ற காரியம் உன் லைஃப்க்கு எவ்வளவு பாதிப்பு வரன்னு கொஞ்சம் பாதி யோசிச்சு பாத்தியா? மண்டைய ஏச்சு மசாலா இருந்தா தான இவர் யோசிக்கிறதுக்கு. டேய் அண்ணே ஏற்கனவே நீ போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்ததா உன் மேல ஒரு கம்ப்ளைன்ட் இருக்கு. ஸ்கூல்ல உனக்கு சஸ்பென்ஸ் ஆர்டர் கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த புகார்ல இருந்து நீ வெளியில வர போற நேரத்துல இவரை கடத்தி வச்சு ஏன பழைய வேற சேர்த்து வச்சிருக்கற இந்த விஷயம் வெளியில வந்ததா உன் வேலை கன்ஃபார்மா போய்டும். அப்பாடா பசங்க தப்பிச்சிட்டாங்க. டேய் அண்ணே தப்பு மேல தப்பு பண்ணாத. முதல்ல இவர அவுத்து விடு அவர் போட்டோம். இல்ல அலமு இவ உங்க எல்லாரையும் ஏமாத்தி வச்சிருக்கான். ஆனா என்ன ஏமாத்த முடியாது. என்ன பண்ணா இவன் உண்மையை சொல்லுவானே எனக்கு நல்லா தெரியும். கசக்கி புளிஞ்சா தாம கருப்புல சாய் வரும். அது மாதிரி இவனை கசக்குறதையும் உன்ன தள்ளல வழி வரும். டேய் சொல்லா இங்கப்பா சொல்லா ரொம்ப கை கால வலிக்குது. முதலைய கட்ட அவுத்து விடு அப்புறம் சொல்றேன்டா. பாத்தியா கட்டே தூக்குறானே எப்படி வலிக்கும் நான் பாத்தியா? சரா சரிண்ணே அவர தான் கட்ட அவுத்து விட்டா உண்மையே சொல்றேன்னு சொல்றல முதல்ல கட்ட அவுத்து விடு. வா அவுத்து விடு. சரா சரே யா சும்மா சொல்லு சொல்லுனா எப்படி சொல்றது? மனுஷனுக்கு தெம்பு வேணாமா? இங்க பாரு உன் கூட பேசி பேசியே என் உடம்புல இருக்க எனர்ஜி எல்லாமே போயிடுச்சு. ரொம்ப பசிக்குதுடா. சாப்பிடறதுக்கு ஏச்சு முதல்ல வாங்கிட்டு வா. சாப்பாடு உள்ள போனதுக்கு அப்புறம் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். என்ன டேய் என்ன உண்மை கேட்டு இருக்க? இப்ப என்ன சாப்பாடு தானே கேக்குறாரு. வாங்கி கொடு. நீ போய் வாங்கிட்டு வா போ. இல்ல இல்லமோ இவனை உங்ககிட்ட விட்டுட்டு நான் பிறந்து வச்சுக்க. இவன் உன்னை ஏமாத்திட்டு தப்பிச்சு போயிடுவான். இவனுக்கு காவல நான் இருக்கேன். நீ போய் வாங்கிட்டு வா. சரி ஓகே நான் அடி போய் வாங்கிட்டு வரேன். ஆனா அது வரைக்கும் நீ அவரை அடிக்க கூடாது. சரிடா சரியா? பாத்துமா ஜாகிரதை. தாத்தா நான் பாத்துக்கிறேன் தாத்தா.
எங்க அந்த ஆளு? அவன பாத்ரூம்ல வச்சு பூட்டி வச்சிட்டேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சூப்பர். இந்த ரூம்க்கு வாங்க. ஒரே வேற நாத்தம். பாடி ஸ்ப்ரே எதுவும் இல்லையா? இல்லையே, ரூம்லயே வச்சு வந்துட்டேன். இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா எடுத்து வந்திருப்பேன். தெரியாம போச்சே. துவைக்கவே இல்லையா? சட்டையில இருந்து ரொம்ப நாத்தம் அடிக்குது. துவைக்கலையா? டைம் இல்ல செல்லம். சரி, சட்டை கழட்டு. चलो वाह हच श्रेया श्रेया अयो ताचो कोपरा रे ना बाथरूम போய்ட்ட ரேنا சொல்லிட்டு வந்துட்டுமா நீ போய்ட்டு வச்சலாம் உனக்காக நான் வெயிட் பண்றேன் சீக்கிரம் வந்துரு லேட் பண்ணாத ஆ ஏய் ஏய் என்ன பண்ற கழுதுறடி ஏய் கழுதுற ஏய் கழுதுற அவன் என்னமா பண்ண? அவன ரூம்ல போட்டு அடிச்சு வச்சிட்டா தாத்தா? இன்னொரு தரம் தானா? அவனை இவன் அடிச்சு வச்சிட்டான். ரெண்டு பேரும் மாட்டிட்டாங்க. வாங்க முதல்ல போலாம். முதல்ல இந்த இடத்தை விட்டு போயிடணும்.